Hello friends, welcome to Home Food Tamil. Friends, I am very tasty. Quick or anjins, or soup prana, side dish recipe. In the side dish, padina, idli, dosa, chapati, lakme, romba super. Friends, video skip panam paranga, narrate tips la share panike. Friends, number channel pulsa pakaranga, subscribe panika. Either varying thought the subscribe panna, illa friends, kurumbarma thanks. Ipan the recipe theavana, chinnevangayam, idme conjama urchit, tani laput, nala kalibi at the clanga. Theavana loku, chinnevangayam, conjama poon when the urchit, nala kalibi at the chinnevangayam. The recipe same buddha and the chinnevangala, Uruchedam, Adima Kandi Erim Burger, upon the recipe Tevana, Chinnevangayam, Thol Oda Conjana, Tanil on the Podata, Adakapra Uchna, Thol Urikatri, Isia Burger, Kandil Chili Irkavir Kazi, the Vengai Tarangit, Thirmani on the Tanil Port Wakinga, number Tatla on the Arangit and the Vengai Tachana, Kandipa on the Kandil Chil on the Adigamarkum, Analy Evola Vengai Burchali, meaning a Tanil Portadina, Kandu on the Sutama Eriveyatna. அந்த வெங்காயம் பூண்டு வந்து நல்லா கழுவுனதுக்கு அப்புறம் ஒரு panல வந்து கொஞ்சமா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம நீட்டா கழுவி வச்சிருக்கோம் பாருங்க சின்ன வெங்காயம் பூண்டு வந்து போட்டுட்டு இந்த வெங்காயம் சீக்கிரமா வதங்கி வரதுக்காக கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு 4ல இருந்து 5 கொத்த அளவு கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாங்க எப்பவும் இந்த இட்லி தோசை சப்பாத்தி இதெல்லாம் சைடு செஞ்சா கருவேப்பில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கங்க இப்போ பாத்தீனா அதிகமா அந்த மொபைல் இதெல்லாம் வந்து அதிகமா யூஸ் பண்றோம் அந்த மாதிரி டைம்ல அந்த கருவேப்பில இதெல்லாம் சேர்த்தினா கண் பார்வைக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க அப்புறம் அந்த முடியோட வளர்ச்சியும் நல்லா இருக்கும் வெயில் காலத்துல அதிகமா முடி கொட்டற பிரச்சனை எல்லாம் இருக்கவே இருக்காது ஒரு 4ல இருந்து 5 கொத்த அளவுக்கு கருவேப்பில வந்து சேர்த்துக்கங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கங்க அப்புறம் அந்த சைடிஸ் பாத்தீனா ஒரு 2ல இருந்து 3 நாள் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கணும்னா கொஞ்சமா வந்து புளி சேர்த்துக்கங்க இதுக்கு பாத்தீனா நீங்க தக்காளி எல்லாம் சேர்க்க தேவலங்க அப்படி தக்காளி சேர்க்கறமந்தா ஹைபிரிட் தக்காளி ஒன்னு சேர்த்துக்கலாம் அதுமே நாட்டு தக்காளி இருந்தா சின்ன தக்காளி இருந்தா சேர்த்தா போதும் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நாட்டு தக்காளி சேர்க்கறமந்தா புளியோட அளவு வந்து கம்மியா வந்து சேர்த்துக்கங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இட்லி தோசைலாம் ஊத்தும்போது மாவு வந்து புளிப்பா இருந்தா இதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க புளி இதெல்லாம் சேர்க்கவே தேவலங்க ஹைபிரிட் தக்காளி மட்டும் ஒன்று வந்து சேர்த்தா போதும் மாவு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான மாவாக இருந்தால் கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துனா ஒரு 2ல இருந்து 3 நாள் வரைக்கும் இந்த ரெசிபி வந்து கெட்டு போகாமல் இருக்குங்க இப்போ இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த பேனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்து வதக்கிப்போம் அந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ணாமல் அந்த எண்ணெயும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க அப்போ தாங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அப்புறம் இந்த கரண்டியில் வந்து இந்த கருவேப்பிலை இதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் வந்து எடுத்து போட்டு நல்லா வந்து நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கங்க கொஞ்சம் நல்லா குறகுறப்பாக இந்தளவுக்கு நல்லா திக்காக இருந்தால் நீங்கள் சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் பழைய சாதம்லாம் மீந்து போயிடுச்சுன்னா அதுக்கு சைடிஷாக தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குங்க இப்போ இட்லி தோசை இதுக்கு ரெடி பண்ணுற வந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ எந்த அளவுக்கு இந்த சட்னி வந்து உங்களுக்கு திக்காக தண்ணி பதமாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியோட அளவு சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து இட்லி கூட வச்சு சாப்பிட்றதுனால கொஞ்சம் அதிகமாக இந்த தண்ணி சேர்த்து ரெடி பண்ணிக்கிறாங்க இப்போ இந்த சட்னி பார்த்தீங்கன்னா இன்னும் கூடுதல் டேஸ்ட் வரதுக்காக தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து கடலைப்பருப்பு ஒரு கொத்தலை கருவேப்பில நாலு பல்லளவு பூண்டு வந்து நல்லா தோல் எதுவுமே உரிக்காமல் தட்டிட்டு ரெண்டு வரமிளகாய் முழுசாக சேர்த்துக்குங்க உடைக்காமல் சேர்த்துக்குங்க ஏன்னா கலர் வந்து உடச்சி அந்த வரமிளகாய் சேர்த்துனா கலர் மாறி போயிடும் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா இந்த சட்னிக்கு வதக்கும் போதே கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தாங்க வரமிளகாய் வந்து சேர்த்தோம் இந்த வரமிளகாய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறோம் ரெண்டு வரமிளகாய் உடைக்காமல் நல்லா முழுசாக சேர்த்துட்டு இப்போ அந்த சட்னி கூட நல்லா தாளித்து வச்ச பொருள்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தூள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டால் டேஸ்டியான சின்ன வெங்காயம் பூண்டு சட்னி வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி கூட சாப்பிட்றேன் இந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணி பதமாக ரெடி பண்ணிக்கங்க அதே சாதம் நல்லா சூடான சாதத்து கூட நல்லா பெசஞ்சு சாப்பிட்றேன் தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா வந்து கொஞ்சம் திக்காக அரைச்சி எடுத்துனா சாத்து கூட வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்குங்க அப்புறம் பழைய சாதம்லாம் மீந்து போயிடுச்சுனா அது கூட சைடிஷாக வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் பூண்டு ரெடியாக வந்து உரிச்சு வச்சுனா கண்டிப்பாக அந்த சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வெங்காயம் பூண்டு வதக்கிடுதுன்னா ஒரு 5 நிமிஷத்தில் சட்னி வந்து குயிக்காக ரெடி பண்ணிடலாங்க இந்த சட்னி கூட பார்த்தீங்கன்னா புளி இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால ஒரு 2ல இருந்து 3 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக இதே மெத்தடில் சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்துட்டு ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்